வெல்கம் டு ஷயாஸ்கிதுனியா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அல்ஹம்துலில்லாஹ், வி ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் நியூ மெம்பராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வ்ளாகாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், சேலஞ்ச் வீடியோவாக இருக்கட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவும் கண்டினியூவாக பாருங்கள். அதுக்கு முன்ன நம்ம சேனல் ஷயாஸ்கிதுனியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய ட்ராவல் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிளாகில் நம்ம எங்களோட வீக்கெண்ட் எப்படி போச்சு அண்ட் எங்களோட டே அன்றைக்கி ஃபுல்லாக எப்படி போகும் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் இந்தியாவில் நம்ம ஃபேமிலி எப்படி இருக்காங்க, என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அதையும் பார்த்துடலாம். ஸோ என்னோடய டேடி வந்து இந்தியா வெக்கேஷன் வந்திருந்தாங்க. என் பிரின்சஸ் பர்த்டே அப்போ வந்திருந்தாங்க. ஸோ 1 month அவங்களுக்கு 1 week மாதிரி இப்போல்லாம் அப்படி தான் போகுது டேஸ். ஸோ 1 month வெக்கேஷன் வந்து 1 week மாதிரி இருந்துட்டு இந்தியாவில் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ ரொம்ப சேடாக வந்து அப்ராட்க்கு ரிட்டர்ன் கிளம்பிட்டாங்க. அப்ராட்லேருந்து இந்தியா வரக்குள்ள அப்படி ஆசையாக இருக்கும், நம்ம ஃபேமிலியை பார்க்க போகிறோம், ஃபேமிலியோடு இருக்க போகிறோம், வீட்டு சாப்பாடு சாப்பிட போகிறோன்னு. பட் அந்த 1 month வந்து 1 week மாதிரி போனதும் ரிட்டன் அந்த அப்ராட் கிளம்புறப்ப ஒரு பெயின் இருக்கும் பாருங்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும், எல்லாம் ஹாப்பியாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஸோ இந்தியன் ஃபுட்டாக இருக்கட்டும், வீட்டு சாப்பாடு எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது அப்போ உள்ள பெயின் ரொம்ப கஷ்டமான நேரம் தான். ஸோ இப்படி தான் டேடியும் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டாங்க. இது தேர்ஸ்டே எடுத்த வ்ளாக். ஸோ தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் டியூட்டிலேன்னு வரக்குள்ளே டேரெக்டாக எங்களை கிளம்பியிருந்து கீழே வர சொல்லிட்டாங்க, அப்படியே போயிட்டு வந்துடுவோம்னு. ஸோ தேர்ஸ்டே போய் தான் நாங்கள் எங்களோட வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், க்ரோசரிஸாக இருக்கட்டும், ஸோ என்ன வாங்கணுமோ பர்ச்சேஸ் பண்ணணுமோ வாங்கிட்டு வந்துடுவோம். ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணோடனே நானும் பிரின்சஸும் கிளம்பி கீழே போயிட்டோம். போயிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் போய் தான் எப்போதுமே ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிப்போம், ஃபுட் ஐட்டமாக இருக்கட்டும், க்ரோசரியாக இருக்கட்டும். ஸோ எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அன்றைக்கி டின்னர் எதுவும் செய்ய வேணாம், நம்ம வந்து இந்த சாட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தஹிபூரி, பானிபூரி, பேல்பூரி இதெல்லாம் இருக்கோம்ல, ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணுவோம் அன்றைக்கி டின்னர் பண்ண வேணான்ட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு வெளியவே டின்னர் வாங்கிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அப்படி எல்லாம் முடிச்சுட்டு வரக்குள்ளே கார்லேயே கொஞ்சம் நேரம் ஃபேமிலியோடு வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தாங்க மேடம். எங்களே ஹஸ்பண்ட் லிஃப்ட்டுக்கிட்ட நிற்க வச்சுட்டு அங்கே கார் வந்து பார்க் பண்ணிட்டு வரேன்னு போயிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்து எந்த திங்ஸும் நாங்கள் எடுத்து வைக்கல, ஜஸ்ட் இந்த கர்டு, நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், மில்க், ஸோ இந்தமாதிரி ஐட்டம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் அப்படியே நான் வச்சுட்டேன், நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலான்னு. அதுக்கும் நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே தான் நம்ம ஸ்பெஷலாக பண்ணுவோம். ஸோ அன்றைக்கி நான் வந்து மந்தி பண்ணலான் தான் முன்னிலேருந்தே யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ இங்கே வந்ததுலேருந்து மந்தி பண்ணல, இங்கே வந்து 1 month ஆகுது. ஸோ மந்தி பண்ண வேலைய ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மந்தி பண்ணலான்னு ஐடியாவில் ஃபஸ்ட்டு சிக்கன் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு அதை மேரினேட் பண்ணி வச்சிடும். மந்திக்கெலாம் நம்ம மின்னியே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா, மசாலா மேரினேட் பண்ணி வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மசாலா நல்லா இறங்கி ஜூஸியாக அந்த சிக்கனும், ஸோ நல்லா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனாலவே இந்த இப்படியே நைட்டு பிஃபோர் நைட்டே நான் இந்தமாரி பண்ணி வச்சுருவேன் மந்தி செய்கிறதா இருந்தால். சப்போஸ் நம்ம வாங்கல, மார்னிங் தான் நான்வெஜ் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் 3 hours பிஃபோராவது மேரினேட் பண்ணி வச்சுட்டா அது நல்லாயிருக்கும். ஸோ இதை மந்தி எப்படி செய்கிறது, அதோட மசாலாலாம் எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது சொல்லிட்டு நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள், செஞ்சோ பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். நான் அந்த வேலையை முடிச்சுட்டு இங்கே ரூமுக்கு வரத்துக்குள்ளே ஃபாதரோட டாக்டரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டாங்க. ஆக்சுவலி இது என்னோடய ஐஸ்கிரீம், அவங்க ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் வந்து அவங்க கார்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டாங்க. நான் தான் அப்படியே வச்சுருந்தேன், வந்து பார்க்குறதுக்குள்ளே பாதி காலி ஆகிடுச்சுங்க. அந்த இருக்கிற ஆஃபியும் நாங்கள் 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா 3 பேர்த்துக்கும் ஐஸ்கிரீம்னா அப்படி ஒரு கிரேஸ். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்கிட்டு அந்த சாட்டையும் சாப்பிட்டாச்சு. சாட் சாப்பிடக்குள்ளே ஃபீல் அப்படி இருக்கும், ஏன்னா இந்த சாட் ஐட்டமாக இருக்கட்டும், ஸோ இதில் எல்லாமே எது இருந்தாலும் ஓகே, எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கா சரி ஹஸ்பண்ட்க்கும் சரி. ஆக்சுவலி அன்றைக்கி சாப்பிட முடியாமல் தான் சாப்பிட்டோம், கொஞ்சம் ஹெவியான மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டு தான் வாங்குகிற ஐடியா, ஒன்று எக்ஸ்ட்ராவாக வாங்கியாச்சு. யார் நினச்சது
இன்ட்ரெஸ்டான படமா? சாப்பிட்டுட்டு சும்மா கொஞ்சமாக இந்த வெசல்ஸ் மட்டும் வாஷ் பண்ணி வச்சு படுத்தாச்சு. படுத்துறை கொஞ்சம் எதாவது மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி இப்படியே தேடி கண்டுபிடிச்சி இந்த ஒரு மூவி தான் பார்த்தோம். பார்த்ததுலேயே ரொம்ப நல்ல மூவி தான் நான் சொல்லுவேன். நான் தான் ஃபுல்லாக பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப ஃபீலிங்காகவும் இருக்கும், ரியாலிட்டியை தான் எடுத்திருக்காங்களோ அப்படின்னு தான் தோணும். காலைல எழுந்திரிச்சு காலைல கொஞ்சம் பொறுமையாக தான் எழுந்திரிப்போம். எந்திரிச்சு வந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட், கண்டிப்பாக ஃப்ரைடே அன்றைக்கி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் மெனக்கெட்டு செஞ்சு சாப்பிட்ற ஆளே கிடையாது. அன்னன்னைக்கு லேட்டாக தான் எழுந்திருப்போம், டைரெக்டாக லன்ச் தான். அதுக்கு முன்னே சாய் இந்த மாதிரி ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் சாய் போட்டு கொடுத்துட்டு நான் பால் குடிச்சுப்பேன். ஸோ பால் தான் ஃபஸ்ட்டு காய்ச்சிட்டு இருந்தேன். பால் காய்ச்சி அவங்களுக்கு சாய் போட்டு கொடுத்துட்டு நான் பால் குடிச்சிட்டேன். அன்றைக்கி தனியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம், கண்டிப்பாக ரெண்டு பேத்துக்குமே இறங்கவே இறங்காது. சாய் குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் பிரின்சஸ் கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்ததுலேருந்தே இந்த இதில் அவ்வளோ உட்கார வைக்கவே இல்லை. சன்னைக்கு உட்கார வச்சு அவ கூட அவங்களும் விளையாண்டுக்கிட்டு போயிட்டு விளையாடுறதுல ஒன்றும் இல்லைங்க, நமக்கு தான் வேலை இருக்கும். கீழே தண்ணிலாம் விழுது. ஓகே விளையாட்டுன்னு சொல்லிட்டு விளையாண்டுற கேப்பில் நான் போயிட்டேன் கிச்சனுக்கு. அன்றைக்கி ஜும்மா வேறு, டைம் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா ஆல்ரெடி. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துடுறேன். ஆக்சுவலி இந்த மந்தி செய்கிறதுலையே இந்த சிக்கன் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு 80% வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த மந்தி செய்கிறதுல இது மட்டும் தான் பெரிய ப்ரொசீஜராக இருக்கும், ரைஸ்லாம் டக்குன்னு ஆகிடும். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே என் ஹஸ்பண்ட் குளிக்க வச்சுட்டாங்க. அவள் குளித்ததுக்கப்புறம் தூங்கிட்டான். நான் அந்த கேப்பில் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் நம்ம ஆனியன்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நல்லா மெலுசாக கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். அவங்களே தான் அதை எடுத்துக்கிட்டாங்க, நான் அவனுக்கு கட் பண்ணி தரேன் ஓகேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து அவங்க கிளம்பணும் தொழுகைக்கு. ஸோ கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க தொழுகைக்கு. ஸோ போனதுக்கப்புறம் பார்க்குற ரூமுக்கு வந்து மேடம் வந்து முழிச்சிட்டாங்க. ஸோ என் பின்னாடியே வந்து நிற்பா, அதனால சேரில் உட்கார வச்சு ஹாலில் வந்து லேப்பில் ரைம்ஸ் வச்சு விட்டுட்டேன். ஸோ பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த கொஞ்சம் அமைதியாக இருப்பான்னு சொல்லிட்டு அடுத்த ஒர்க்கை நான் முடிக்க முடியும். நான் கிச்சனுக்கு போயிட்டு அடுத்த இந்த டைம் வந்து மயோனிஸ் செய்யாமல் சிக்கனுக்கு வந்து இதுக்கு மயோ வச்சுப்போம் நம்ம, அது செய்யாமல் புதினா கர்ட் டிப் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து புதினா தேவைப்படும், கொஞ்சம் கார்லிக், ஜீரா, க்ரீன் சில்லி, கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் தேவைப்படும். ஸோ இதெல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு புதினாவை நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக லெமன் வந்து ஸ்வீஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதோட இதிலேயே கிரைண்ட் பண்ணி வந்துடும். உங்களுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரியே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் கர்ட் நீங்கள் ஆட் பண்ணி அதுவும் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இது நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டிக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஃபார்மில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து எந்த இதில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் இதை போர் பண்ணிடுங்க. போர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ நீங்கள் சிக்கன் ஃப்ரையாக இருக்கட்டும், கிரில்டாக இருக்கட்டும், ஸோ தந்தூரி சிக்கனாக இருக்கட்டும், இதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் இது டிப் ஆச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நான் மந்தி செஞ்சுட்டு இருக்கக்குள்ள தான் ஞாபகம் வந்துச்சு, டேடி அப்ராட் கிளம்புறதுக்கு பிஃபோர் டே வந்து அக்கா வீட்டுக்கு போயிருந்தாங்க ஃபேமிலி எல்லாருமே. ஸோ அங்கே வந்து மந்தி ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கே மந்தி ஸ்பெஷல்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்பவே ஆசை வந்துச்சு மந்தி சாப்பிட்ணுன்னு. ஆக்சுவலி மந்தினாலே ரொம்ப பிடிக்கும். அண்ட் சொல்லிக்கிட்டே இந்த எண்ணெய் விட்டுட்டு எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் விருந்து மாதிரியே நடந்துச்சு அன்றைக்கி. ஸோ எல்லோரும் சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன், வீடியோ காலில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நம்மளும் அட்டன் பண்ண மாதிரியே இருக்கும், அந்த டைமில் இருந்த மாதிரியே இருக்கும். ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருந்தாங்க. அக்கா வந்து மந்தி நல்லாவே செய்வாங்க. அங்கேயும் மந்தி மசாலா ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. மட்டன் சிக்கன் ரெண்டுத்துலேயுமே பண்ணியிருந்தாங்க. ஸோ பிள்ளைங்கள்லாம் சிக்கன் தான் சாப்பிடுவாங்க, பெரியவங்க மட்டும் தான் மட்டன் சாப்பிடுவாங்க. ரெண்டுத்துலேயுமே பண்ணியிருந்து மசாலா ரொம்ப கரெக்டாக வந்துருந்துச்சு, எதுவுமே குலையாம போகாமல் இந்த டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு வீட்டில் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயும் ஃபேமிலியாக உட்காந்து எல்லா மந்தியை எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டாங்க, நல்லா சாப்பிட்டு என்ன மட்டும் விட்டுட்டு. ஸோ இப்படி உட்காந்து சாப்பிட்றதுல தான் இதில் ஒரு இதே மந்தினால இந்த சஹாலில் வச்சு எல்லாம் ஒரு ரெண்டு பேர், மூணு பேர், நாலு பேர் இருந்தால் உட்காந்து சாப்பிட்டா தான் அது ஒரு என்ஜாய்மெண்ட்டே இருக்கும், மந்தி சாப்பிட்ட ஃபுல்ஃபில்லே இருக்கும். அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, இங்கேயும் மந்தியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட உட்காந்துச்சு. மசாலா மந்தி நல்லா டேஸ்ட்டாகவும் வந்துச்சு அண்ட் கரெக்டாகவும் வந்துச்சு. ரொம்ப மந்த்துக்கு அப்புறம் நான் இதை குக் பண்ணுறேன், ரொம்ப மந்த்துக்கு அப்புறம் இல்லை, 1 இயருக்கு அப்புறம் தான் நான் குக்கிங்கே இங்கே பண்ணுறேன். வந்து மம்மி வீட்டில் குக் பண்ணாமல் தான் இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்ததுனால அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், லீவில் தானே இருக்கீங்க, லீவில் இருக்கும்போது இந்த ஆஃபீஸ் ஒர்க்லாம் வச்சுக்காதீங்க, லீவ்னால் லீவில் இருக்கணும் அப்படின்னு. கொஞ்சம் ஒர்க் தான் இருக்குன்னு சொன்னாங்க.
கொஞ்சம்னு சொல்லிவிட்டு அப்படியே 3 ஹவர்ஸ்க்கு ஒர்க் எடுத்துட்டாங்க. நானும் தூங்கலை, சும்மா தான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங் போல் எங்கேயாவது போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பிளேஸ் வந்து ஃபைனல் பண்ணியிருந்தாங்க ஹஸ்பண்ட், அங்கே அழைச்சிட்டு போகிறேன்னு. பட் அதை நான் வேணான்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டீங்க, வேணாம், லீவில் மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்க முடியும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு பக்கத்தில் இருக்க மேக்ஸ் நாங்கள் போனோம். ஸோ நம்ம ரூம்லேருந்து பக்கம் தான் மேக்ஸ் போயிட்டு எனக்கு கொஞ்சம் சப்பல் வாங்குறதா இருந்துச்சு, கொஞ்சம் திங்ஸ் எடுக்கிறதா இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள். ஸோ வேறு எங்கேயும் இந்த வீக் வந்து போகலை. இப்படியே ஃபேமிலியோட அதுவும் நல்லா தான் இருந்துச்சு, ஃபுல் டே ஃபேமிலியாக வீட்லேயே இருக்கிறது, சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக. ஸோ போயிட்டு வரக்குள்ளே அகெயின் ஐஸ்கிரீம், அன்னைக்கும் ஐஸ்கிரீம் தான். ஸோ அங்கே போய் எனக்கு செப்பல் வாங்கி முடிச்சுட்டேன். எனக்கு வாங்கி முடிச்சுட்டு பிரின்சஸ்க்கு ஏதாவது எடுக்கலாமான்னு தான் எனக்கு தோணுச்சு. எங்கே போனாலும் மேடம்க்கு தான் ஏதாவது பார்க்கணும்னு தோணும். பட் இவளுக்கு நான் அதிகமாக செப்பலில் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா இப்போலாம் வந்து கொஞ்சம் கழட்டி விட்டுடுறா அண்ட் அதெல்லாம் வந்து நடக்கக்குள்ளே போட்டு விட்டால் தான் அதோட இது. ஸோ வேஸ்ட்லாம் நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செப்பல் நான் எதுவுமே எடுக்கலை, ஆல்ரெடி இருக்குது புதுசாக வாங்கினதுலாம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து எங்களை உட்காரச்சிட்டு ஏடிஎம் போயிருந்தாங்க. அந்த கேப்பில் மேடம் வந்து விண்டோ வந்து தட்டி தட்டி அவங்க டேடியை கூப்பிட்றாங்களாம். என் ஹஸ்பண்ட் காரை விட்டு கீழே இறங்கிட்டாலே மேடமை தூக்கிடணும், அப்படி தான் அவளோட மைண்ட் செட் இருக்கும். ஸோ கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா அப்படியே வரக்குள்ளே ஐஸ்கிரீம் ஆகிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. இதோட இந்த பிளாக் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிளாகில் மீட் பண்ணலாம். ஹாவ் எ குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.